உன் தாய் என் அந்திக்காலம் நெருங்கிவிட்டது சனி. சனி, உனது தாயின் உயிரை காக்க ஒரே ஒரு வழிதான் உள்ளது. அவ்வழியானது நான் எனது பாதி ஒளியை அவளுக்கு அளிக்க வேண்டும். அதற்கான தீர்வை தாங்கள் அறிந்திருந்தும் தாங்கள் ஏன் இன்னும் அதை செய்யவில்லை சூரிய தேவரே? அவர் தங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்துள்ளார். தங்களுடைய மனைவிக்காக தன் பாதி ஒளியை ஏன் இழக்க கூடாது சூரிய தேவரே? ஏனெனில் எனது கடமையானது சந்தியாவிற்கு மட்டுமல்ல, அனைத்து படைப்புகளுக்கும் பொறுப்பானவன் நான். சந்தியாவிற்கு ஒளி தருவது சிருஷ்டியின் நியமனங்களுக்கு விரோதமானது. பிரபஞ்சத்திற்கான கடமையை செய்யும் எண்ணம் தங்களுக்கு உள்ளது, ஆனால் தங்களின் மனைவிக்காக அதை தியாகம் செய்ய இயலாதா? இது என்ன நியதியாகும்? இந்த நீதியை மாற்ற இயலாது. சூரிய தேவர் பாதி ஒளியை அழித்து விட்டார், இந்த பிரபஞ்சமே அழிந்துவிடும். பாதி ஒளியை அவர் அளிக்கவில்லை என்றால் என் மொத்த பிரபஞ்சத்தையும் நான் இழந்து விடுவேன். தாங்களும் ஒரு தேவராவீர், தங்களுக்கென்று கடமைகள் உள்ளன. ஆனால் ஒரு புதல்வனுக்கும் அவன் தாயிற்கு தாயார் உடல்நிலை குன்றியுள்ளார். ஆனால் அவருக்கு சிகிச்சை அளிப்பதற்காக சூரிய தேவர் அவர் கடமையிலிருந்து விலக முடியாது. அனைவருக்காகவும் எரிபவர் ஒருவருக்காக அணைந்துவிட முடியாது. சனியின் கூற்று ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல, அநீதியாகும். இப்பொழுது கூறு சனி. எதிர்கால தர்மராஜாவும் தனது கருத்தை கூறிவிட்டார். எங்கள் மூவருக்கும் ஒரே கருத்துதான் உள்ளது. இது என்னுடைய தாயார் வாழ்வின் பிரச்சனை தேவேந்திரரே. இது எவருடைய பதவியும் ஆட்சியும் பற்றியதல்ல. தாயிற்கு சிகிச்சை அளிப்பது என்னுடைய கடமையாகும். அப்படி என்றால் உனது உரிமைக்காக நீ மகாதேவரின் விதியையே மீறுவாயா? இந்த விதியை மகாதேவர் தானே உருவாக்கினார். அதற்குத்தானே தாங்களும் சூரிய தேவரும் கட்டுப்பட்டுள்ளீர்கள். இந்த பிரபஞ்சமே அவருடைய இச்சைப்படிதானே செயல்படுகிறது. இந்த காயமும் அவருடைய இச்சைப்படிதானே ஏற்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அவரை தவிர என் தாயிற்கு வேறு எவராலும் சிகிச்சை அளிக்க இயலாது. சரியாக கூறினாய் சனி. மகாதேவர் மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர், அவர் வைத்தீஸ்வரர்.
அப்படி என்றால் அந்த வைதீஸ்வரரையே என்னுடைய தாயிற்கு சிகிச்சை அளிக்க செய்வேன். நான் அந்த மகாதேவரிடம் செல்ல போகிறேன். அதுதான் வழி என்றால் நான் மகாதேவரை காண செல்கிறேன். அப்படி என்றால் தங்களுடைய பாதி ஒளியை தாங்கள் எப்பொழுதோ இழந்திருக்க வேண்டும் சூரிய தேவரே. இனி தாயாருடைய சிகிச்சைக்கான வழியை தேடும் கடமை ஒரு புதல்வனுடையதாகும் சூரிய தேவரே. சனி, மகாதேவர் யாரையும் சுலபமாக சந்திப்பது இல்லை. மகாதேவர் அவர் மகாதேவர். நானோ தேவேந்திரன் இந்திரன். இது தேவர்களுடைய நலனுக்காக என்றால் நான் அவரை காண செல்வேன். அவர்கள் நலனை பற்றி சிந்தித்திருந்தால் தாங்கள் சக்கரவாகத்தை உருவாக்கி இருக்க மாட்டீர்கள். என் தாயிற்கும் காயம் ஏற்பட்டிருக்காது. தங்களுடைய உதவி எனக்கு தேவைப்பட்டால் அப்பொழுது நானே கூறுவேன் தேவேந்திரரே. சூரிய தேவா, நான் சனியை மகாதேவரை காண அனுமதிக்க இயலாது. தாங்கள் தேவேந்திரன் இந்திரன், கைலாயத்தின் வாயிற்காவலன் அல்ல. நான் அந்த மகாதேவரால் படைக்கப்பட்டவன் என்றால் நான் அவரை மனம் உருகி வேண்டுவதற்கு எனக்கு எவருடைய உதவியும் அவசியம் இல்லை தேவேந்திரரே. சனி, எனக்கு எந்த சிகிச்சையும் தேவையில்லை. நீ எங்கும் செல்ல வேண்டாம் மகனே. இதை நான் தங்களுக்காக மட்டும் செய்வதாக இருந்தால் தங்களுடைய கட்டளையை நான் ஏற்றுக்கொண்டிருப்பேன். இந்த பயணத்தை நான் என்னுடைய நம்பிக்கைக்காகவும் மேற்கொள்கிறேன் தாயே. என்னை தடுக்க வேண்டாம். நாராயண நாராயண, படத்தின் அதிபதிகளான மும்மூர்த்திகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள். ஏதேனும் பிரச்சனையா நாரதா? ஆம் பிரம்மதேவா, அந்த பிரச்சனையின் பரிகாரத்தை தேடி நான் இங்கு வந்துள்ளேன். ஏனெனில் அந்த பிரச்சனை தங்களால் தான் உருவாகியுள்ளது. என்ன பிரச்சனை? பிரபு, ஒருவன் தோன்றியுள்ளான். அவன் மொத்த தேவலோகத்தையே ஆட்டி படைக்கிறான். சனி, தாங்கள் எந்த லட்சியத்திற்காக இந்த சக்தியை உருவாக்கியிருக்கிறோம் அவன் அந்த லட்சியத்தை நீதியையே கேலி செய்கிறான் பிரபு. என்ன செய்வது? நாராயண நாராயண. மகாதேவா, சிவசம்போ, பிரபு, தங்கள் விருப்பப்படியே சாயாதேவி மறைய போகிறார். அப்போதுதான் சனி நீதிபதி ஆவான். அவனது அன்பு பிணைப்புகள் உடையப்படும். ஆனால் இன்று அதே சனி தங்களை தேடி தனது தாயின் இறுதி மூச்சை காப்பாற்ற தங்களை நாடி வந்து கொண்டிருக்கிறார். இனி என்னவாகும் மகாதேவா? எது எழுதப்பட்டதோ அதுவே நடக்கும். சனி குடும்ப பந்தத்திலிருந்து விடுபட்டே ஆக வேண்டும். சரியாக கூறினீர்கள் பிரம்மதேவா, சரியாக கூறினீர்கள். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், மகாதேவர் ஈஸ்வரன் அல்லவா? ஒருவேளை ஒரு பாலகனின் கதையை கேட்டு அவரது இதயம் இலகி போய் மகாதேவர் தேவி சாயாவிற்கு மன்னிக்க வேண்டும். தங்களின் திட்டமெல்லாம் வீணாக அல்லவா போய்விடும்? நாராயண நாராயண.
நாரதரின் அச்சம் நியாயமானதாகத்தான் உள்ளது. தாங்களும் சனியும் சந்தித்து விட்டால் அதன் விளைவு தீங்கானதாகவே இருக்கும். தாங்கள் எத்தகைய சூழலிலும் சனிக்கு தரிசனம் அளிக்க கூடாது. அப்படி என்னால் வாக்களிக்கவே இயலாது நாராயணன். இது படைப்பின் ஆதாரமாகும், கர்மமாகும். நாம் மூவரும் கூட நம் கர்மங்களால் பிணைக்கப்பட்டிருக்கிறோம். அனைவரும் அவரவர் கர்மத்தை புரிந்தே ஆக வேண்டும். சனியின் வாழ்க்கையில் என்ன நடக்கும், இதுவும் கூட சனியின் கர்மத்தையே பொறுத்துள்ளது. ஒருவேளை சனி தூய மனது பொறுமை பக்தியுடன் என்னிடம் வந்தார், என்னிடம் வரம் கேட்டார், அவர் கேட்ட வரத்தை அவருக்கு நான் அளித்தே ஆக வேண்டும். நானும் என்னுடைய கர்மத்தை புரிந்தாக வேண்டும் மகாதேவா. தேவரிஷி பிரபு, தாங்கள் என்னுடைய தூதுவனாக சென்றார்கள். பிரபு, தங்களுக்கு ஒரு செயலை செய்வது எனது பாக்கியமாகும். ஆனால் பிரபு, என்ன தகவல், அதை எவர் காணிக்க வேண்டும்? தாங்கள் என்ன முடிவு செய்துள்ளீர்கள்? தாங்கள் உதவி புரிவீர்களா அல்லது? நீ முதலில் உன் பிடிவாதத்தை ஏன் தளர்த்தவில்லை சனி? அவர் மகாதேவன், விருப்பப்பட்டால் தான் காட்சி தருவார். அது உனது கையில் இல்லை. உனது தந்தையார் கூறுவது உண்மைதான் சனி. மகாதேவர் உனக்காக காட்சி அளிக்க வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்க மாட்டார். அவர் அனைத்து படைப்பிற்கும் பொறுப்பானவர். ஆனால் எனக்கென்று இருப்பதோ என்னுடைய தாய் மட்டுமே. தேவர்களுடைய கடமையை பற்றி நாம் ஏற்கனவே பேசிவிட்டோம் தாயே. இனி ஒரு புதல்வன் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும். பிடிவாதத்திற்கும் கடமைக்கும் நிறைய வித்தியாசங்கள் உள்ளது சனி. பெரியவர்களின் கடமையை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய். கடமைகளை நான் புரிந்து கொண்டுதான் பேசுகிறேன். தங்களிடம் எந்த சிகிச்சையும் இல்லை, சூரிய தேவரிடமும் சிகிச்சை இல்லை. அப்படி என்றால் இத்தாயிற்கான சிகிச்சையை நான் தேடுவதே என்னுடைய கடமையாகும். நான் மகாதேவரை காண செல்ல வேண்டும். எனக்கு வழிகாட்டுங்கள். ஏற்கனவே நீ எடுத்த முடிவிற்கு என்னிடம் அனுமதி கோருவது ஏன் சனி? நான் அனுமதி கேட்கவில்லை, வழிகாட்ட வைத்தவர்களிடம் கூறினேன். என்னை மதிக்காதவனுக்கு என்னால் வழிகாட்ட இயலாது சனி. அப்படி என்றால் தங்களுடைய வழிகாட்டுதலும் எனக்கு தேவையில்லை. என்னுடைய தாயாரின் உடல்நிலையை கவனித்துக் கொள்ளுங்கள். போதும், நிறுத்து. இப்பிரபஞ்சத்தில் நீ ஒருவன் மட்டும்தான் புதல்வன் அல்ல, இந்த தாயின் மற்றொரு புதல்வனும் இங்கு உள்ளே. நான் பார்த்துக் கொள்வேன். எங்கே அந்த புதல்வன்? எங்கே அவருடைய தந்தை? எங்கே? இங்கிருக்கும் அனைவரும் அவர்களுடைய கடமையையே குறிக்கோளாக கொண்ட தேவர்கள் மட்டுமே உள்ளீர்கள். இனி தங்கள் எவரையும் நான் நம்பப் போவதே இல்லை. சந்தியாவை நான் கவனித்துக் கொள்கிறேன். வெற்றியுடன் திரும்பி வாசல். காலம் மிகவும் குறைவாக உள்ளது. எவ்வளவு
எவ்வளவு காலம் உள்ளது? 5 நாட்கள். விடைபெறுகிறேன். இப்பொழுதுதான் இங்கு வந்தாய். அதற்குள் உன் தாயை விட்டுவிட்டு செல்ல வேண்டுமா? சென்றாக வேண்டும். அப்பொழுது தங்களுடன் என்றும் இருக்க இயலும். தங்களுடன் இணைந்திருப்பதில் வெற்றி பெறாவிட்டால் நான் திரும்பி வரப்போவதில்லை. இது என்னுடைய வாக்காகும். குறும்புக்கார சனிக்கு நிச்சயமாக தண்டனை அளிக்க வேண்டும். அளித்தே ஆக வேண்டும். ஒவ்வொரு முறையும் அவன் தேவர்களாகிய நம்மை எள்ளி நகையாடுகிறான். ஆனால் இம்முறை அப்படி நடக்கக்கூடாது. தேவர்களாகிய நாம் எப்படியேனும் வென்றாக வேண்டும். ஒரு பாலகன் மேல் இத்தனை கோபமா? தேவேந்திரனுக்கு இது அழகை தராது இந்திரா. தேவகுரு நாராயண நாராயண. கோபத்தில் நிறைய சக்திகள் விரயமாகும் தேவேந்திரா. தாங்கள் தங்களின் அளப்பரிய சக்தியை இப்படி வீணாக்குவது தேவேந்திரன் இந்திரனுக்கு அழகை தராது. நாராயண நாராயண. இதற்கு ஏதேனும் வழி உள்ளதா தேவரிஷி? தங்களுக்கு வழிகாட்டுவதற்காகத்தான் சாட்சாத் அந்த மகாவிஷ்ணுவே தங்களுக்காக ஒரு தூது அனுப்பியுள்ளார். தங்களுக்கு இப்பொழுது நல்ல நேரம். ஏனெனில் இம்முறை மகாவிஷ்ணுவும் அதையே விரும்புகிறார். தங்கள் எண்ணம் எந்த விதத்திலாவது சனியும் தேவ ரிஷியாக அல்ல, தேவர்களின் அரசனாகவே இருந்திருப்பேன் உங்கள் ஆசனத்தில். இப்பொழுது என்ன சூழ்ச்சி செய்ய வேண்டும் என்பதை என்னிடம் பிரபு மகாவிஷ்ணு கூறி அனுப்பியது ஒன்றே ஒன்றுதான். சனி மகாதேவரை சென்று அடையவே கூடாது. நாராயண நாராயண. கவலை வேண்டாம் தேவரிஷி, நான் சனியை கைலாயம் வரை செல்ல அனுமதிக்க மாட்டேன். அது மட்டுமல்ல, மகாதேவரை சென்றடைவதற்கான வழியை பற்றிய அறிவு சனிக்கு இல்லை. அவனால் சக்கர வாகனத்தை உருவாக்கியவரை கண்டுபிடிக்க முடியும் என்றால்
கைலாயத்தின் வழியை கண்டுபிடிப்பது அவ்வளவு கடினமாகவா இருக்கும் என்ன தேவேந்திரா? தேவரிஷி, தேவலோகத்தில் எவரும் சனிக்கு கைலாயத்திற்கான வழியை கூறப்போவது இல்லை. யார் அறிவார்? அதை எவர் அறிவார் தேவேந்திரா? கைலாயத்திற்கான வழியை தேடி தேடி தேவ புத்திரனுக்கு நுழைய அனுமதி இல்லை. தேவ புத்திரனாக அல்ல, ஒரு புதல்வனாகத்தான் நான் இங்கு வந்திருக்கிறேன். சொல்லுங்கள். கூறுங்கள் சூரிய புத்திரர் சனி, தாங்கள் பாதாளம் தேடி வந்ததற்கு என்ன காரணம் என்று கூறுங்கள். தாங்கள் மகாதேவரின் பரம பக்தர் என்று கேள்வியுற்றிருக்கிறேன். மகாதேவருடைய பக்தர் எவராயினும் அவரை காணும் உரிமை அவர்களுக்கு உள்ளதா? நிச்சயமாக உள்ளது. ஆனால் எந்த பக்தரை சந்திப்பது என்பதை மகாதேவரே தீர்மானிப்பார். கடவுளை சந்திக்க நினைக்கும் ஒவ்வொருவரின் பயணமும் வேறாகும். அது அவர்களின் கர்மத்துடன் சம்பந்தப்பட்டது. நான் பயணத்திற்கு தயாராக உள்ளேன். தாங்கள் எனக்கு வழிகாட்டுங்கள். கைலாயத்திற்கு செல்வதற்கான வழியில் உன் தந்தையார் சூரிய தேவனே அறிவாரே. ஆனால் எங்கள் இருவரின் வழியுமே வேறாகும். என்ன காரணத்திற்காக மகாதேவரை சந்திக்க வேண்டும்? அவர் என்னிடமிருந்து என்னுடைய தாயை பிரித்து விடக்கூடாது என்று நான் அவரிடம் சென்று கேட்கப் போகிறேன். தெரிகிறதே அந்த மலைதான் கைலாய மலை. அங்குதான் மகாதேவர் வசிக்கிறார். ஆனால் இந்த பயணம் உன்னால் இந்த பயணத்தை வெற்றியுடன் முடிக்க முடியுமா முடியாதா என்பது உன்னுடைய முயற்சி மற்றும் மகாதேவரின் அருளில்தான் அடங்கியுள்ளது.
ஜெய் மகாதேவா. முன்னேறி செல்லலாமா? இல்லை, நான் மட்டுமே செல்ல போகிறேன். என்னையும் உன்னுடன் அழைத்துச் செல் நண்பா. இல்லை ஆகவே, இது என்னுடைய பயணமாகும். ஆகையால் இவை அனைத்தையும் நானே தான் எதிர்கொண்டாக வேண்டும். ஆகவே இதை நான் செய்து முடிக்கப் போவதை வேறு எவராலும் தடுத்து நிறுத்த இயலாது. தேவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்தாலும் சரி, உன்னுடைய இந்த பயணத்தை தேவேந்திரனாகிய நான் நிறைவடைய விடமாட்டேன் சனி. கடினமான சபதத்தை எடுத்திருக்கிறான். அவனால் மகாதேவரை சந்திக்க இயலவில்லை என்றால் அவன் உண்மையிலேயே திரும்ப வரப்போவதில்லையா? வருகிறேன். எவ்வளவு காலம் உள்ளது பாட்டனாரே? 5 நாட்கள். கடந்து போகும் ஒவ்வொரு நாளிலும் இதில் இருந்து நான் ஒன்றை இழப்பேன். நம்பிக்கையோடு இருங்கள் தாயே. 5வதை நான் இழக்கும் முன்பாக நிச்சயம் நான் தங்களை வந்தடைவேன். எனக்காக காத்திருங்கள் தாயே. இன்னும் எத்தனை நாட்கள் காத்திருக்க போகிறீர்கள் கூறுங்கள். சனி கிளம்பிவிட்டான். மீண்டும் ஒரு முறை நம்மை அவமானப்படுத்த போகிறார். மீண்டும் ஒரு முறை நம்மை சிறுமைப்படுத்த போகிறார். மறந்துவிட்டீர்களா? அவன் எங்கனம்? சூரிய சபையில் உங்கள் அனைவரையும் எவ்வாறு அவமானப்படுத்தினான் என்று? அவமானத்தை எப்பொழுதும் மறக்க கூடாது. எப்பொழுதும் நான் அவனை பழிக்கு பழி வாங்குவதற்கான சந்தர்ப்பத்தை தேட வேண்டும். இன்று உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. சனி மகாதேவரை தேடிச் சென்றிருக்கிறார். தனது தாயாருக்கு உயிர் பிச்சை படைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளுக்கும் அழிவு கொடுக்கும் இந்த விதியை மாற்ற அவர் கிளம்பிவிட்டார். தாங்கள் இயற்கையின் ஆதாரம். தாங்கள் இயற்கை விதியை மாற்ற விடுவீர்களா? அந்த சிறுவர் நம் தேவர்களையும் விட சிறந்தவன் என நிரூபிக்க நீங்கள் விட்டு விடுவீர்களா? நேரம் வந்துவிட்டது. நாம் செய்கின்ற காரியத்தினால் சனி மகாதேவரை சென்றடைய கூடாது. தடுப்போம் இந்திரதேவா. எப்படி? எளிது.
நிலமானது அந்த சனிக்கு உதவவில்லை எனில் அவனுடைய பாதங்களுக்கு கீழே நிலமே இல்லை என்றால் சனியால் எப்படி செல்ல மேலும் வாயு தேவனின் வாயு இன்றி அவனால் எப்படி சுவாசிக்க முடியும்? புரிகின்றதா? பலத்தால் மட்டும் சாத்தியம். மனம், புத்தி மற்றும் நினைவு சக்தியும் உனக்கு மிக முக்கியமானதாகும். நாட்களின் எண்ணிக்கையை மறந்துவிடாதே. நான் தங்களை காண வந்து கொண்டிருக்கிறேன் மகாதேவரே. என்னுடைய எண்ணம் தூய்மையானது. மனதில் எந்த சூழ்ச்சியும் இல்லை. எத்தனை கடுமையான பாதையாக இருந்தாலும் நான் அதை கடந்து வருவேன். தங்களுடைய காப்பாற்றுவதற்காக ஒவ்வொரு நொடியும் தாயார் அவனுடன் இருக்க வேண்டிய அவசியமில்லை. தாயின் ஆசீர்வாதம் ஒரு கவசமாக மாறி எப்பொழுதும் அவளுடைய குழந்தைகளை காத்துக் கொண்டிருக்கும். மேலும் அவன் மகாதேவரை தேடிச் சென்றிருக்கிறான். அவனுக்கு எவரது உதவி
மகாதேவரே, தங்களுடைய எண்ணத்தை நான் புரிந்து கொண்டேன். இந்த பயணத்தில் தாங்கள் எனக்கு துணையாக உள்ளீர்கள். கூடாது. நிலத்தினுடைய உதவி கிடைக்காமல் அவனால் எப்படி நிலத்தில் கால்களை பதிக்க முடிகிறது? ஒரு பிரச்சனையும் இல்லை சனி, இது வெறும் ஆரம்பம்தான். என் அடுத்த அவகாசம் கூட இருக்கவே இருக்காது. அதற்கு நாம் அவனை அவன் தாயின் பந்தத்தை புதுப்பிப்பதை தடுத்தார். தங்களின் முழு சக்தியையும் திரட்டிக் கொள்ளுங்கள் வாயுதேவா. நீங்கள் அவமானப்பட்டதை நினைவில் கொள்ளுங்கள். பழிக்கு பழி, இதுதான் தீர்வு. சனி அவனுடைய லட்சியத்தை அடையக்கூடாது. தடுங்கள். என்ன வாயுதேவா? சனி, சனி எப்படி முன்னேறிச் செல்கிறார்? நான் என் பலத்தை முழுவதும் பயன்படுத்தி விட்டேன். இங்குதான் நாம் தவறிழைக்கிறோம். அவனை எதிர்த்து அவனுடைய பலத்தை நாம் அதிகரிக்கிறோம். அனைவரும் தயாராகிக் கொள்ளுங்கள். வாயுவின் வேலையை நிறுத்திவிடுங்கள். ஆனால் இந்திரதேவா, வாயு தன் பணியை நிறுத்திவிட்டால்? கட்டளையை மட்டும் நிறைவேற்றுங்கள் வாயுதேவா. இது தேவேந்திரனின் கட்டளையாகும். என்னுடைய சனி என்னிடம் வந்து விடுவான தேவா? அவன் சனி தன் தாய்க்காக அவன் அனைத்து பிரச்சனைகளையும் கடந்து விடுவான். அனைத்து அரண்களையும் உடைத்தெறிவான்.
சத்யா தன் தவத்தை முடித்து விட்டான் என்று தோன்றுகிறது.